Hello friends, welcome to GS Fashions. In the video, we will see herringbone stitch. We will draw this line drop and zigzag stitch. We will draw this line drop. நம்ம த்ரெட்டை எடுக்கும் போது இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும் பக்கத்துலேயே போட்டுட்டு த்ரெட்டை வந்து லென்த்தாக எடுக்கிறோம் இந்த ஷார்ப் எஜில் பஞ்ச் பண்ணாமல் இந்த ஷார்ப் எஜில் கொஞ்சம் தள்ளியே பண்ணுங்கள் அப்போ தான் இங்கே நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ போட்டுட்டு ரிவர்ஸில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம் அதுக்கும் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை லென்த்தாக எடுத்துட்டு அதே மாதிரியே இப்போ இங்கே ஷார்ப் எட்ஜ் இருக்குது இது கொஞ்சம் தள்ளி இதை நம்ம இன்னொரு செயின் ஸ்டிச் போடணும் ஏன் நம்ம தள்ளி போடுறோம்னா அப்போ தான் இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஃபார்மாக கரெக்டாக இருக்கும் இது நான் ஜரி த்ரெட்டில் போடுறேன் சில்க் த்ரெட்லேயும் போடலாம் நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும் த்ரெட்டு அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறது நம்ம சிங்கிள் சைடாக கூட போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக டபுள் சைடும் போட்டோம் இப்போ நான் சிங்கிள் சைடு மட்டும் போட்டு காமிக்கிறேன் ஒன் சைடு மட்டும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறது இதை நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதுதான் ஹெரிங் போன் ஸ்டிச் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்